சென்னை குறுக்குப்பேட்டை பகுதியில் புகழ்பெற்று விளங்கும் வேலன் குழும நிறுவனங்களை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். குழும நிறுவனங்களின் உரிமையாளர் திரு தங்கவேல் உடையார் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வேலன் குழும நிறுவனங்கள் வந்து நீங்கள் எப்போ ஆரம்பித்தது, இதனுடைய வரலாறு குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். 1981 இந்த வேலன் டேட்டஸ் ஆரம்பித்து அதுலேருந்து படிப்படியாக முன்னேறி அதுக்கப்புறம் வேலன் டேட்டஸ்லேருந்து வேலன் இண்டஸ்ட்ரி வச்சு வேலன் திருமணமாலையை கொண்டு வந்து வேலன் பெட்ரோல் பங்கு கொண்டு வந்து வேலன் இடமேடு கொண்டு வந்து இதில் வந்து ஒரு 10-40 பேருக்கு வேலை கொடுத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் அப்பா வந்து இப்போ பர்மாவில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓ, பர்மாவில். ஆமாம், ஒரு 65 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நம்ம அங்கேருந்து 1966 நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம். எங்கள் சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அங்கே கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 74 நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். 74 என்னுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி 81 கம்பெனி ஆரம்பித்து நாங்கள் பூர்வீகமாக கொண்ட தொழில் வந்து இந்த இரும்பு வியாபாரம். எங்கள் சிமெண்ட் ரோட்டில் வந்து எல்லோருமே இரும்பு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பரம்பாலந்து வந்தவங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம கொஞ்ச நாள் வேலை செஞ்சு அதுக்கு பிறகு ஒரு 6 வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து இரும்பு தொழிலில் கற்றுக்கிட்டு வியாபாரம் பண்ணி என் கம்பெனி வச்சு இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் பண்ணி அதில் வந்து என் பையன்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து பெட்ரோல் பங்கு கல்யாண மண்டபம் எல்லாம் பையன் மூணு பையன் ஒரு பையன் வந்து ஆஸ்திரேலியாவில் எம்எஸ்ஐடி முடித்தான், மூத்த பையன். இன்னொரு பையன் வந்து எம்சிஏ பண்ணினேன் நியூசிலாந்தில். இன்னொரு பையன் வந்து சிங்கப்பூரில் எம்பிஏ பண்ணேன். எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து பிஸ்னஸில் வச்சுருக்கேன். மூணு பேருக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு. மூத்த பையனுக்கு 2 பையன் இருக்காங்க. மூத்த மருமக வந்து எனக்கு வந்து டாக்டரு. அவங்க வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. இப்போ இந்த கொரோனானால வந்து 2 வீட்டில் இருக்க சொல்லியிருக்கேன். பசங்களை பார்த்துட்டு வீட்டில் இருக்காங்க. எங்கள் மருமக 2 பேரும் வந்து வீட்டில் இருக்குதுங்க. மற்றபடி தொழில் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறோம், நேர்மையான முறையில் வியாபாரம் பண்ணுறோம். எனக்கு பரமக்குடி சொந்த ஊர். பரமக்குடி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் பரமக்குடியில் வந்து பெட்ரோல் பங்கு வச்சுருக்கேன். 2 நான் இங்கேருந்து போவேன், பார்ப்பேன், பார்த்துட்டு வந்துடுவேன். அதுலேயும் வந்து என்னுடைய பிஸ்னஸில் எப்படின்னா 5 மில்லி கூட குறையக்கூடாது, 5 மில்லி கூட யாருக்கும் வந்து நம்மளுக்காக நஷ்டம் வரக்கூடாது. அப்படியே இன்றைக்கி வரை நான் வியாபாரம் பண்ணுறேன். இந்த கட்டி மிஷின் அப்படி தான் வச்சுருக்கேன், எடை மிஷின் அப்படி தான் வச்சுருக்கேன். அதனால் இந்த ஏரியாவில் என்னை கேட்டாலும் எல்லாமே சொல்லுவாங்க. நார்த் மெட்ராஸ்லேயும் பேரை கேட்டாலே சொல்லுவாங்க நான் வியாபாரி தான். ஆமாம், நான் ரொம்ப நியாயமான முறையில் நேர்மையான முறையில் வியாபாரம் பண்ணணும்னு என்றைக்குமே நினைப்பேன். அது நான் இன்றைக்கி வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து துணை இருக்கிறார். அதனால் வந்து நம்மளுக்கு எந்த குறைவும் இல்லை, நல்லபடியாக இருக்கிறோம். இந்த ஏரியா மக்கள் வந்து நல்லபடியாக இருக்காங்க. இந்த பகுதியில் வந்து நான் பெரிய அளவில் நான் ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கேன். ரியல் எஸ்டேட்டில் வந்து என்கிட்ட வந்து இந்த பகுதியில் வந்து வியாபாரியில் உருவாக்குறது நான் தான். நான் கொண்டு வந்து வியாபாரிகளுக்கு இடம் கொடுத்து அவங்களெல்லாம் நல்லபடியாக அவங்களுக்கும் நான் உறுதுணையாக இருந்து
இந்த ஏரியாவில் வியாபாரிகள் சங்கம் தலைவராக நான் இருக்கிறேன். அவங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். இந்த பகுதியில் வந்து ஆட்டோ கூட வராது. ஒரு காலத்தில் ஆட்டோ வந்தால் ஒரு 500 ரூபா இருந்தால் அவங்க அடித்து பறிச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி ஒரு இந்த ஒரு சூழ்நிலைமை இந்த ஏரியாவில். அதையெல்லாம் வந்து நல்லபடியாக எனக்கு வந்து நிறைய போலீஸ் ஒத்துழைப்பு நிறைய போலீஸ்கிட்ட நிறைய உட்காந்து பேசி அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த ஏரியாவில் வரமாட்டேங்கிறான், அவங்களும் எனக்கு வந்து நிறைய உதவி செஞ்சாங்க. 2000 வந்து சார் கமிஷனர் சார் வந்து காளிமுத்து சார் இருந்தாங்க. இந்த டாடா கம்பெனி சொத்து நான் இருக்கிற நம்ம இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற சொத்து வந்து டாடா கம்பெனி சொத்து, அவங்கள்ட்ட வாங்கின சொத்து 10 ஏக்கர் 65 சென்ட் நம்ம வாங்கினோம். அவங்க நம்மள்ட்ட கொடுத்துருந்தாங்க. நான் அவங்களுக்கு நல்லபடியாக விற்று கொடுத்தேன். எனக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வேண்டிய இடத்த இடத்துக்கு இது எல்லாத்தையும் இடத்த கொடுத்துட்டோம். அதில் வந்து இதில் கொண்டாந்து வியாபாரிகள் நிறைய பேர் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்க 92 வந்து சவேரா ஹோட்டல் ஆண்டு அது நாங்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து வாங்கினோம். வாங்கி அதையும் விற்று நல்ல வியாபாரிகளை கொண்டாந்து சேர்த்தாச்சு. ஆந்திராக்காரங்குட்டி இடம் ஒரு இடம், அவங்க நம்ம தான் வாங்கினோம். வாங்கி அதுலேயும் வந்து வியாபாரிகள்லாம் இருக்காங்க. நான் தான் கொண்டாந்து அங்கே எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் வியாபாரி வந்த பிறகு இந்த பகுதி செழிப்பமாயிடுச்சு. அது வரைக்கும் இந்த ஏரியா வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தாங்க இந்த ஏரியா மக்கள். இப்போ வந்து வியாபாரம் வந்த பிறகு எல்லாம் வர்றாங்க, போகிறாங்க, நல்லபடியாக சம்பாதிக்கிறாங்க. வியாபாரிகளும் வர்றாங்க. நான் கட்டிங் மிஷின் போட்டிருக்கேன். இது மாதிரி நிறைய கட்டிங் மிஷின் இந்த ஏரியாவில் இருக்குது. இப்போ வந்து கட்டிங் மிஷினுக்கு வேலையெல்லாம் போச்சு. இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு வியாபாரம் ரொம்ப டல்லு. ஒரு நாளைக்கு 5000 டன்னு போகும் இந்த பகுதியிலிருந்து. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 5 மாநிலத்துக்கு இங்கே இருந்தால் சரக்கு போகும் தண்டையார்பேட்டையிலேருந்து. ஆனால் இன்றைக்கி போகலை. சரக்கு இல்லை, வருமானம் இல்லை, விற்பனை இல்லை. இப்படி பல விதமான பிரச்சனைகளில் வியாபாரிங்க சிரமத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு, கம்பெனி நடத்த முடியல. 20 ஆள் வச்சு வேலை செஞ்சவங்களும் 5 ஆள் வச்சு வேலை செய்ய சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. எப்படி சம்பளம் கொடுக்குறது? 20 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கணுமே. இப்படிலாம் சூழ்நிலைமையில் நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பர்மாலேருந்து தனியாக வந்து இங்கே வந்து தனியால் நின்று இங்கே ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கீங்க, நல்லா சாதிச்சிருக்கீங்க. ஆமாம், இது எப்படி சாத்தியமாச்சு? இது வந்து நம்மளுடைய உழைப்பு தான் மெயின். கும்மிடிப்பூரில் சரக்கு வந்து இங்கே இறக்கி அதை சேல்ஸ் பண்ணி திருப்பி இங்கே வந்து கும்மிடிப்பூரில் போய் லோடு ஆள் அனுப்பி ஒரு 100-120 பேர் ரெண்டு வேலை செஞ்சாங்க அப்போலாம். அதுக்கப்புறம் ஆளுகளை வந்து குறைச்சாச்சு. குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு லைனில் வந்துட்டோம் நாங்கள். அந்த அதே லைனில் நான் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி போட்டோம். கம்பெனியில் போட்டால் சரக்கு கொண்டாந்து எல்லாம் இறக்குறாங்க, கட் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே, ஆமாம், இண்டஸ்ட்ரி அது. அதுக்கு வந்து ஆளுங்க வச்சுருக்கோம், அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க. ஒரு பையன் பார்த்துக்கிறாப்புல அதை, ஒரு பையன் பெட்ரோல் பங்கை பார்த்துக்கிறாப்புல. நிர்வாகத்தில் மொத்தத்தையும் நான் தான் கவனிக்கிறேன். ஆனால் பையன் மேற்பார்வையில் பார்க்குறாங்க. இப்போ நம்மளுடைய தொழில் பார்த்தீங்கன்னா இரும்பு ஷீட்ஸை வந்து மொத்தமாக வாங்கி நீங்கள் கட் பண்ணி கொடுக்குறீங்க. பெரிய காயில் வர்றதை கட் பண்ணி ஷீட்டாக கொடுத்துட்றேன். ஓகே, அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க சின்ன வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஷீட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது? இது வந்து கம்பெனியில் வந்து இந்த கார் கம்பெனியிலேருந்து மற்றபடி சில்லறை வேலையிலேருந்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ் மொத்தத்துக்கும் இங்கே இந்த அந்த ஷீட்டு தானே போகுது. இந்த ஷீட்டு தான் மொத்த வேலைக்கும் இதுதான் ஷீட்டு தான். இந்த பெரிய காயில வந்து கட் பண்ணி கொடுக்குறமே இது தான். இந்த ஷீட்டு தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுது. ஓகே, நிறைய கம்பெனி எடுத்துட்டாங்க இந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளத்தில், அதனால் சரியாக ஓடலை. ஓகே, ஆமாம், நிறைய கம்பெனி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இல்லைன்னா நம்ம இந்த இரும்பு பிசினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு தொழிலதிபர் அப்படின்ற முறையில் நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஸ்னஸ் அமையும். எல்லாருக்கும் வந்து எல்லா பிஸ்னஸும் ஒன்றும் அமைஞ்சிடது, அது மாதிரி அமையாது. ஆமாம், எனக்கு அமைஞ்ச பிஸ்னஸ் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கிக்கிட்டோம். இது மாதிரி வந்து வியாபாரிங்க கஷ்டப்பட்டு தொழிலை உருவாக்கிக்கிட்டாங்கன்னா இதில் எந்த விதமான பிரச்சனையுமே வராது. கஷ்டப்படாமல் இருந்து நம்ம வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு கற்றுக்கிறாமல் போய் அந்த தொழிலை செஞ்சோம்னா அதில் வந்து நிறைவு பெற முடியாது, ரொம்ப சிரமம். அந்த கஷ்டத்தில் வந்து நம்மளுடைய உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பு இருந்தால் தான் அந்த தொழில் வந்து நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து கை கொடுக்கும். இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலமைச்சதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம், நன்றி.